हाय हेलो फ्रेंड्स वेलकम टू वीटी तमिल नम्मा इन्नैक्कु कैश्मीन रीपेमेंट पण्णलामा वेंडामा कैश्मीन आरबीआईல रिजिस्टर பண்ணிருக்காங்களா பண்ணலையா ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முதல்ல நம்ம கேஷ்மீனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த கேஷ்மீனில் லோன் எடுத்துகிட்டு ரொம்ப லேட்டாக நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த லேட்டாக கட்டுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷனை பற்றி சில விஷயங்கள் தெரியல கமெண்ட்லேயும் சரி எனக்கு வந்து இன்ஸ்டாவிலையும் சரி பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆர்பிஐயில் லிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா என்பிஎஃப்சியில் வந்துட்டு லிங்க் ஆகியிருக்கா இல்லையா ரிஜிஸ்டரா நான் ரிஜிஸ்டரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஆர்பிஐயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் தான் இது ஸோ அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்டர் ஆர்பிஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே இது வந்து ஆர்பிஐயால் ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் தான் ரிஜிஸ்டர் பண்ணாத அப்ளிகேஷனில் அவங்க அந்த மாதிரி என்பிஎஃப்சி போடவே கூடாது அப்படி போட்டாங்கன்னா லீகலாக அவங்களுக்கு ப்ராப்ளம் நிறையா வரும் குறிப்பாக நானும் ஒரு சில இது கேள்விப்பட்டிருந்தேன் நான் அதாவது காஷ்மீர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு தப்பு தப்பாக பேசுகிறாங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் கஸ்டமர் கேர் நம்பரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாவோ இல்லை கால் பண்ணி மெயில் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2.75% அவங்களோட அப்டூ ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 3000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் மினிமம் வந்துட்டு 3 மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் போட்டிருக்காங்க மினிமம் 1500லேருந்து 6000 வரைக்கும் அமௌண்ட் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 to 65 ஸோ அது வேணால் உண்மைன்னு ஒத்துக்கலாம் ஸோ அது கூட வந்துட்டு ஒரு மறைக்கப்பட்ட உண்மை தான் இது எல்லாமே ஏன்னா வந்துட்டு நம்ம 20 இந்த ஏஜ்லேயே வந்து நம்ம சீக்கிரமாக வந்துட்டு ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்க ஏஜ் ப்ரூஃப்காக எதுவுமே பார்க்கறதில்ல இல்லை இவங்க இதில் தெளிவாக சொல்கிறது என்னென்னா யாருமே வந்துட்டு லோன் எடுத்து இதில் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே மறைமுகமாக ஒரு தகவல் சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு 2.75% வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது அப் டு 3000 வரைக்கும் ப்ராசஸ் ஃபீஸு 3 மந்த்து கிடையவே கிடையாது இதில் மினிமம் வந்துட்டு 7 டேஸ்லேருந்து தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அதாவது வெளியில் வந்த தகவல் படி அதுதான் உண்மை மேக்ஸிமம் இந்த மாதிரி எதுலேயுமே போய் மாட்டிக்காதீங்க லோன் எடுத்து அதுக்காகவும் இந்த பதிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் அப்புறம் அதுக்கு ஃப்ரண்ட்டில் இவங்க இந்த மாதிரி வந்து 2.75% போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ என்பிஎஃப்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இது மாதிரி தான் வந்துட்டு கொடுக்கணும் லோன் வந்து இந்த டைமில் தான் கொடுக்கணும் 3 மந்த்துக்கு மேலே தான் வந்து டைம் கொடுக்கணும் ஸோ ப்ராசஸிங் ஃபீஸும் அவ்வளோதான் 21 ஏஜுக்கு மேலே தான் இருக்கணும் ஸோ இவங்கெல்லாம் அதை மறைச்சி ஒரு சில இதெல்லாம் கம்மியாக பண்ணுறாங்க அதிகமாகவும் பண்ணுறாங்க ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதை வந்துட்டு கண் துடைப்புக்காக தான் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் காஷ்மீரில் வந்துட்டு நீங்கள் சிபிலில் வந்துட்டு டைப் வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நிறையா நண்பர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க காஷ்மீரில் வந்துட்டு நாங்கள் ஒரு மாதம் கட்டலை பேமெண்ட் எடுத்து கட்டவே இல்லை ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவிலில் பயங்கரமாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம் அதாவது வந்துட்டு வாங்கின அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே வந்துட்டு சிவிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு நிறையா லோன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா நண்பர்கள் வந்துட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க இதில் பேமெண்ட் எடுத்தாச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க இதில் பேமெண்ட் பண்ணக்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கோங்க நிறையா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்ளிகேஷன் அதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் ஆகிடும் ஏன்னா நாளைக்கு யாருமே உங்கள்கிட்ட மறுபடியும் வந்துட்டு உங்களோட சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிபிலில் வந்துட்டு உங்களுக்கு தவறுதெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையவே இருக்குது அதனால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ரூஃப் வந்து அவசியம் நீங்கள் எந்த லோனாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இதோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்கேஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து இதை பகிர்ந்து கொடுங்க ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பை